நடிப்பு வரைக்கும் திவாகர் அவர்களுக்கு வணக்கங்கள். வணக்கம் சார். இன்னொன்னு விட்டுட்டீங்க, குட்டி நடிக்கிறதுல என்ற வார்த்தையை மிஸ் பண்ணி ராஜகுலோ துங்குவை விட்டு விட்டாரா? விட்டு விட்டாரா? நெஞ்சு பொறுக்கவில்லை. இப்பொழுதே என் வாழை 99 நான் 6வது படிச்சு, 6வது படிக்கிறப்பே மைக்கை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன், பேச ஆரம்பிச்சிட்டேன், நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பேச்சு போட்டி, நாடக போட்டி, கவிதை, சினிமா துறையில எம்முடத்தான் திறமைகள் இருந்தாலும் நடிப்பு திறமை தான் மெயின். அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட் எங்கேயும் எங்கெங்கும் துணி பெரிய உழவு பெரிய தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ட்ரோல்ல தான் வந்தாரு. அவரே கிண்டல் பண்ணுவாங்க ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா அப்படி போடுவாரு. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா என்ன சொல்றேன் பத்தியா? டிஎன் மீடியா வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு இந்த இன்டர்வியூல ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நான் உங்களை வந்து அறிமுகப்படுத்த போறேன். நீங்க சோசியல் மீடியால, அதாவது யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, இந்த மாதிரி எதுல நீங்க இருந்தாலும் இவரோட முகத்தை நீங்க பார்க்காம வந்திருக்கவே முடியாது. சோ இதுல தெரிஞ்சிருந்திருக்கும் திவாகர் அவர் தான் இருக்கிறாரு. வணக்கம். நடிப்பு அரக்கன்ற வேலையில விட்டுட்டேன். நடிப்பு அரக்கன் திவாகர் அவர்களுக்கு வணக்கங்கள். வணக்கம் சார். இன்னொன்னு விட்டுட்டீங்க, குட்டி நடிக்கிற தலகம்ன்ற வார்த்தையை மிஸ் பண்ணி ராஜகுலோ துங்குவை விட்டு விட்டாரா? விட்டு விட்டாரா? நெஞ்சு பொறுக்கவில்லை. இப்பொழுது என் வாழை இவங்க என்னதான் மிஸ் பண்ணல சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுறேன். நடிகர் திலகம், நடிப்பு அரக்கன், வேற இது ஒன்னே போதும் சார், பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா. நான் வந்தேன் என்னடா ஒண்ணு மிஸ் ஆயிட்டே இருக்குன்னு பார்த்தேன், அது உங்களோட அந்த சிரிப்பு தான் மிஸ் ஆனது. ஒரு தடவை எங்களோட ஆடியன்ஸ்க்கு அந்த ஸ்மைல் ஒண்ணு காட்டிடுறீங்களா? தெய்வீக சிரிப்பையா உங்களது? இப்போ வந்து இன்ஸ்டாகிராமும் சரி, ஃபேஸ்புக்கும் சரி, யூடியூபும் சரி, திடீர் திடீர்னு பிரபலங்கள் நிறைய பேர் வராங்க. யார் எங்கடா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியவே மாட்டேங்குது, திடீர்னு வைரல் ஆயிறாங்க. அப்படி இன்ஸ்டாகிராம்ல வைரலானவர் தான் நீங்க. இவ்வளவு எங்க இருந்தீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. திடீர்னு பிரபலம் ஆச்சு, எப்படி ஃபீல் பண்றீங்க? சார், என் பேர் வந்து டாக்டர் டி திவாகர், பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி. அது சொல்லுங்க, டிபிடி. அது என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு! அவ்வளவு டான் மாறும் இன்னொரு கசலுங்க, அப்படியே சொல்லுங்க. டாக்டர் டி திவாகர், பிபிடி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சார். பண்ணிட்டு கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். டிசி கேஸ் ஆஃப் ரைட் சைடு டிஸ்பிளேசியா, நவ ஐ அம் டீலிங் ஸ்கேபா மொபிலிசியா சார். சார், அதாவது ஸ்கூல் லைஃப்ல இருந்தே ஆக்டிங் நல்லா பண்ணுவேன் சார். என்னோட ஸ்கூல் லைஃப்ல இருந்தே மதுரையில சென்ட் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல படிக்கிறப்பே சார் நிறைய போட்டிகள்ல கலந்துகிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படிதான் வாங்குவேன். இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது. ஓகேங்களா, நாடக போட்டியில வந்து பாத்தீங்கன்னா 7 பேர் கொண்ட ஒரு குழு சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவனும் ஜாம்பவனா இருப்பான், நம்ம தான் திறமையானது கிடையாது. அந்த அதுலயும் போட்டி போட்டி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸ்கூல் லைஃப்ல இருந்தே 99 நான் 6வது படிச்சு, 6வது படிக்கிறப்பே மைக்கை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன், பேச ஆரம்பிச்சிட்டேன், நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பேச்சு போட்டி, நாடக போட்டி, கவிதை. மக்கள் கிட்ட போறப்ப உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் போகணும். சோ பேச்சு போட்டி, நாடக போட்டி, தனி நடிப்பு, பாட்டு பிரிவு, பாட்டு போட்டியில கூட சம்டைம்ஸ் பரிசு வாங்கியிருக்கேன். அப்பயும் பண்ணிருக்கேன் சார், பட் மிமிக்ரியில பிரைசஸ் எல்லாம் வாங்கினது இல்ல. ஏன்னா உண்மையும் சொல்லணும், பரிசுகள் வாங்கினது இல்ல. ஓரளவு மிமிக்ரி பண்ணுவோம் சார், மிமிக்ரி பண்ணுவோம். ஸ்கூல் லைஃப்ல இதை விட நல்லா பண்ணுவேன் சார். இப்ப நிறைய கேப் டச் விட்டுருச்சு இல்லையா, ஸ்கூல் லைஃப்ல இருக்கப்ப இன்னும் நிறைய மிமிக்ரி பண்ணுவோம். சோ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் ஜாம்பவனா இருப்பேன், ஏன்னா நான் படிச்ச பள்ளி அப்படி. பட் ஆக்டிங்ல அதாவது ஒரு விஷயம் சார், சினிமா துறையில எப்படிதான் திறமைகள் இருந்தாலும் நடிப்பு திறமை தான் மெயின். அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட்
அதே மாதிரி நடிப்பு துறையில சினிமா துறையில நடிப்பு தான் மெயின் சார். இப்ப ஒண்ணும் இல்ல சார், எனக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் சும்மா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் போடுங்க அப்படி இப்படின்ட்டு. இதையும் மக்கள் ரசிக்கிறாங்க. என்ன ரீசனா நடிப்பு புடிச்சிருக்கனால நம்ம என்ன பண்ணாலும் ரசிக்கிறாங்க. இங்க ரெண்டு போடுங்க, ரெண்டு காட்டுங்க சாம்பல. எங்கேயோ சாலை வளைவில் என் பின்பம் தொலைந்த நடி எங்கேயோ, சும்மா ரெண்டு ஸ்டெப் போறோம். அதையும் மக்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிறப்பு சிறப்பு. இப்ப இந்த எல்லாம் ரசிக்கிறாங்களா, எதனால ரசிக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நடிப்பு திறமை சார், நடிப்பதான் மெயினா போக்கஸ் பண்றாங்க. ஆனா எல்லாருமே வந்து உங்களை ட்ரோல் மெட்டீரியலாவே பாக்குறாங்களா, அப்படி உங்களுக்கு தெரியுதா நம்ம ட்ரோல் பண்றாங்க? அதே எல்லாரும் ட்ரோல் ட்ரோல் சொல்றாங்க சார். பெரிய இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே ட்ரோல்ல தான் வந்தாரு. அவரே கிண்டல் பண்ணுவாங்க ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா, அப்படி போடுவாங்க. அப்படின்னு அப்படின்னு கிளாஸ் எடுத்து. சோ எல்லாம் கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணி ட்ரோல் பண்ணி ட்ரோலுமே எல்லாரையும் பண்ண மாட்டாங்க சார், எல்லாரையும் பண்ண மாட்டாங்க. அது நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், ரசிக்கிற மாதிரி இருக்கணும், அப்பதான் அது ட்ரோல் ஆகி 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 அவங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். நம்மளுக்கு கிடைச்சது நேச்சுரலான ட்ரோல் தானே. யூடியூப்ல அதை போட்டு ட்ரோல் பண்றவனுங்க அசிங்க அசிங்க அசிங்கமா ட்ரோல் பண்றானுங்க. டேய் நீ என்ன வேணா ட்ரோல் பண்றா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆபாசம் கிடையாது, யார் மனசையும் புண்படுத்தல, நம்மளோட திறமைகளை மட்டுமே காட்டுறோம். அதுலயும் குறிப்பா நடிப்பு திறமை. நேத்தெல்லாம் சார் மூணு படத்துல தனுஷ் சூசைட் பண்ணிக்குவாரு, அந்த சீன் எல்லாம் போட்டேன் நடிப்பா இருக்கன்னு வந்துட்டாரு. சினிமா துறையை காப்பாத்துற இன்டர்வியூ இருந்ததுன்னா அந்த வீடியோ இல்லாம இருக்கவே இருக்காது. இதுலயும் போட்டுருங்க கண்டிப்பா. அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா என்ன வெறுப்பாத்திரியா நீ? எப்படி எல்லாத்தையுமே உள்ள எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு பண்றீங்களா? அது ஆல்ரெடி ரீல்ஸ் நிறைய பண்ணிருக்கோம் சார். பயிற்சியா இது? சிங்கிள் டேக் சார். அந்த வீடியோ நம்ம பேசிக்காவே ஒரு ஆக்டர் பேசிக்கா ஸ்கூல் லைஃப்ல இருந்து பண்றோம், காலேஜ் லைஃப்ல பண்ணிருக்கோம், நிறைய சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம். அந்த சர்டிபிகேட்டையும் ஷேர் பண்ணுவேன் சார் சோசியல் மீடியால. எப்போ உங்களை வந்து ஒரு ஆக்டராவே உணர்ந்தீங்க? ஆறாவது படிக்கிறப்ப. ஒவ்வொருத்தவனும் ஜாமவனா இருப்பான். சென்னை லெவலா காலேஜும் மதுரை சென் மேரிஸும் எல்லாம் ஒரே மேனேஜ்மெண்ட் சார். திண்டுக்கல் சென் மேரிஸ், திருச்சி சென் ஜோசப், அது வந்து சேசு சபை ஒரு பெரிய நிறுவனம். சென்னை லெவலா காலேஜ் எத்தனை நடிகர்களை கொடுத்துருக்கு, அது மாதிரி மதுரை சென் மேரிஸோட ப்ராடக்ட் சார். அங்க இருக்கிறவனா பயங்கரமா நடிப்பியா. நானாவது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல நடிப்ப கத்துக்கிட்டேன் சார். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து சென் மேரிஸ்ல படிப்பாங்க சார். அது மதுரை சிட்டிக்குள்ள இருக்கு, நான் வந்து மதுரையில கொஞ்சம் கிராமம். நான் வந்து ஆறாவது ஜாயின் பண்ணிருக்கேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா பேச்சு போட்டி நடக்கும். ஆறாவதுலயே வந்து பாத்தீங்கன்னா பசங்க மைக்கேறி பயங்கரமா பேசுவாங்க பேச்சு போட்டியில அப்படி அப்படின்னு. எனக்கு எல்லாம் பார்த்தா புள்ள அறிக்கும். அப்ப நம்மளும் பேச்சு இதே மாதிரி பேசி காட்டணும், பேச்சு திறமையை வளர்த்துக்கணும், போட்டிகள்ல இந்த மாதிரி பேச பேசி அதுல நிறைய பரிசுகளை வாங்கி அப்புறம் நாடகம் ஒவ்வொரு ஸ்டெப்பா வந்து அப்படியே வளர்ந்து வந்தேன் சார். எனக்கு ஒரு டவுட், மதுரைக்காரங்களும் ரொம்ப கோவக்காரங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நானும் பார்த்திருக்கிறேன் உங்க வீடியோ பத்தி. எதுவும் அந்த மாதிரி ஆக்ரோஷமான விளைவுகள் எதுவும் நீங்க எதுவும் சந்திக்கலையா? நீங்க கோவப்பட்டா? கோவப்பட்டு நான் எதுவுமே பண்ணல சார். ஒரே ஒரு வீடியோ கோவப்பட்டு போட்டிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடியோ பார்த்துட்டு அவங்க கோவப்படலன்னு கேக்குறாங்க. யாரு? மதுரைக்காரங்க. எதுக்கு கோவப்படுறாங்க? சந்தோஷப்படுறாங்க சார். நம்ம மதுரையில இருந்து ஒரு ஆள் இப்படி ஃபேமஸா வர்றது, ஃபேமிலியா வர்றது, ஆக்டிங் திறமையால வர்றது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் தான் பட்டுருக்காங்க. எல்லாரும் பெருமைப்படுறாங்க. பெருமைதான் படுறாங்க. அப்புறம் நான் ரீசெண்ட் டைம்ல பார்த்தேன், இந்த திரையுலகமே உங்களை பார்த்து மறந்து போயிருக்காங்க, எல்லாரும் பயந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க. ஆமா, ஒரு இன்டர்வியூல சொல்லிருந்தீங்க திரையுலகமே என்ன பார்த்து திரையுலகமே மறந்து போயிருக்குன்னா, அதாவது பயம் அந்த மாதிரி சொல்லலாமா? நடிப்பு திறமையை யாருடாவே, அதாவது உங்களுக்கு நடிப்பை பார்த்துன்னு சொல்றேன். ஆமா, நடிப்பை பார்த்து யாருடாவே எப்படி, ஏன்னா ஒரு ஆக்டர்ஸ்க்கு தெரியும் நடிக்கிறது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிம்பிளாவே நடிக்கிறான். கண்டிப்பா டேரக்டர்ஸ் இப்ப இவரே விக்னேஷ் சிவன் சாரே வந்து பாத்தீங்கன்னா என்னோட இதெல்லாம் இன்டர்வியூ வாட்ச் பண்றாரு, லைக் பண்றாரு. ஆமா, சொன்னீங்க. அவரே வந்து டேரக்டா ஆக்சுவலா கிட்டத்தட்ட த்ரீ வீக்ஸ் முன்னாடியே எனக்கு வந்திருக்கு சார். இந்த அவர் ஐடியில இருந்து எனக்கு நிறைய லைக் கொடுக்கும், நானே அதை கவனிச்சது இல்லை. என்னைய வந்து பாத்தீங்கன்னா விசில் ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூ எடுத்தாரு. அவர் ஆங்கர் வந்து தம்பி உங்கள மாதிரி இருப்பாரு, அவரே அதை நோட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விடுறாரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. இந்த ஐடியில இருந்து நிறைய லைக் விழுந்துருச்சு. நான் யார் ஐடி என்னன்னு பார்க்க மாட்டேன் சார், ஏன்னா நிறைய லைக்கு நிறைய கமெண்ட்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும். அப்புறமா பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இதை டூ வீக்ஸ் முன்னாடியே ஒருத்தவங்க சொன்னாங்க, விக்னேஷ்வன் சார் வந்து உங்களோட இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா பாத்துட்டு இருக்காரு, நல்லா இருக்குன்னு சொல்றாரு.
சார் ஒருத்தர் நல்ல ஒரு சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கவங்க யாருன்னு சொல்ல ஒருத்தர் ஒவ்வொருத்தவங்க எடுத்துக்கிறோம் சார். நம்ம பர்சனலா சொன்ன விஷயத்த இந்த தம்பி இருக்கல இல்ல அதுதான் 2 weeks கழிச்சு அந்த பையன் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறான் சார் விக்னேஷ் சார் அபிஷியலா உங்களை லைக் பண்ணிருக்காருன்றத நான் அப்படியே கண்ணுக்கனால பாக்குறேன். என்னோட இன்டர்வியூ வந்து லைக் பண்ணிருக்காரு. சரி அவர் இல்லாமா கார்த்திக் சுப்பராஜ் சார் 5 மாசத்துக்கு முன்னாடியே என்னை ஆக்டிங் கூப்பிட்டாங்க நான் போகல. ஏன் கார்த்திக் சுப்பராஜ் சார் அதாமா அதாவது நிறைய காணொலிகள் சொல்லியிருப்பேன் அடுத்த வாரம் திங்கட்கிழமை வர சொன்னாங்க. அதுக்கு 1 week முன்னாடி மண்டேவே கால் பண்றாங்க. இடையில சாட்டர்டே ஃப்ரைடே வந்து ஒரு ரிமம்பர் கால் வேணும் நான் கேட்டிருந்தேன் அவங்க பண்ணல நான் போகல. பெரிய வாய்ப்பு விட்டுட்டீங்களா? சரி இந்த மாதிரி எவ்வளவு வாய்ப்புகள் விட்டுருக்கீங்க. இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப ஜிபி முத்தும் இன்ஸ்டாகிராம் வந்து வந்தவர் தான் காத்துக்கருப்பு கடையில அவரும் இன்ஸ்டாகிராம் இப்ப வந்தவங்க எல்லாருமே பெரிய படம் பண்ணிட்டாங்க. உங்களை எப்ப பெரிய திரையில பாக்குறது? அதாவது சொல்லவாமா நம்ம ஆபாசமே இல்லாம நடிப்பு திறமையால மட்டும்தான் வந்தோம். அவங்க எல்லாம் ஒரு டீம் வச்சு யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. ஒவ்வொருத்தவங்க ஒரு டைப் வந்திருப்பாங்க. இன்னமும் நான் மக்கள் மனசுல அதாவது எனக்கு கேமராமேன் கிடையாது ஓகேங்களா. எனக்கு ஒரு டீம் கிடையாது, கேமராமேன் கிடையாது, டீம் கிடையாது, சிங்கிளே டைரக்டர் கதை திரை கதை வசனம் இல்லமா. நம்மளோட ஓன் டைரக்ஷன்ல நம்ம நம்மள நடிப்பு தரமா நம்மள ரீச் பண்ணுச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா திரையுலகத்துல வெள்ளி திரையில அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். சாதாரண நடிகை நான் வரமாட்டேன். சிவாஜி கணேசனோட கம்பேர் பண்றது கிட்டத்தட்ட எல்லா எந்த ஒரு நடிகருமே கிடையாது. முதோ திறமையா டாக்டர் திவாகர் வந்து நடிகர் சிவாஜி. யாரு நான் சொன்னா அத ஃபர்ஸ்ட் யாரு நான் ஃபர்ஸ்ட் சிவாஜியோட உண்மையே சொல்ல வரேன். எல்லாம் பொதுமக்கள் போட்ட கமெண்ட் தான். நம்ம நடிக்கிற ஆக்டர் எல்லாம் அந்த பல ரசத்தையும் கொண்டு வந்து முகத்துல காட்டுற பொதுமக்கள் சொல்றதுனால நீங்க நம்பிடுறீங்களா? எனக்கு தெரியும் நம்ம ஆக்டிங் ஸ்கில்லோட இப்ப இல்ல. கீழே உங்களோட கமெண்ட்ல தான் நிறைய இது வந்துருக்கு. இவரு இவரு பைத்தியம் அப்படின்றாங்க, பைத்தியமா நடிக்கிறாருன்றாங்க. அப்ப அதையும் நீங்க ஏத்துக்கணும் தான். பெரிய பெரிய ஸ்டார்ஸே போடத்தனமா செய்யறாங்க. இப்ப தனுஷனா ராயன் படம் பண்ணாரு. ராயன் படம் நல்லாவே இல்லைன்னு ஏகப்பட்ட பேர் அதுல யூடியூப்ல பாத்திருக்கீங்க. முதல் நாள் இத்தனை கோடி வசூல் அள்ளி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு மீடியால. அதே ஒரு மீடியால இதெல்லாம் ஒரு படமா இது ஒரு கதையா தனுஷ் எடுத்திருக்காருன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. விமர்சனங்கள் வந்துகிட்டு தானமா இருக்கும். பட் உண்மைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, 1000 விமர்சனங்கள் வந்துச்சுன்னா நம்ம யாருன்றது நம்மளுக்கு தெரியும்ல. இப்ப வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டான்ஸர் நான் அப்படி இப்படின்னு சொல்லல. நடிப்பு திறமை இந்த ஒரு திறமையால மத்ததெல்லாமே சேர்த்து பலம் கொடுக்குது. நம்ம என்ன பண்ணாலும் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது காரணம் நடிப்பு திறமை. மெயினானது ஆக்டிங் ஃபீல்ட்ல சினி ஃபீல்டுல மெயினே ஆக்டிங் தான். நான் எப்படி சொன்னேன் எங்க மெடிக்கல் ஃபீல்ட்ல அனாட்டமி சப்ஜெக்டும் பிசியாலஜியும் மெயின் மாதிரி சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் ஆக்டிங் தான் பெஸ்ட்மா. டான்சிங் வந்து அதுலேயே வந்து நிறைய ஜென்ரல் பப்ளிக் கமெண்ட் பண்றாங்க இவர் டான்ஸ் ஆடுறது நல்லா இருக்கு, இவருக்கு முறையா ஒரு ஒரு டான்ஸ் மாஸ்டர் வச்சு பண்ணி அந்த சினி ஃபீல்ட போன் ஆனா இவர் அடிச்சுக்கிற யாரும் இல்ல. மக்கள் எவ்வளவு நம்மளை ரசிச்சு இது பண்றாங்கன்னு பாருங்க. அவன் சொல்றது உண்மைவா? இப்போ நவரசம் ஒரு நடிகன் நடிப்பு அரக்கனுக்கு வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்ல. நவரசம்ன்றது எவ்வளவு முக்கியன்றது நான் நவரசத்துல ஒவ்வொரு ரசமா சொல்றேன். ஒவ்வொரு ரசமா ஒவ்வொரு கரண்டியா எடுத்து தெளிச்சு விட்டுட்டே இருக்கணும் ஓகேங்களா? ஊத்திட கூடாது. காதல் காதல் நீங்க ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணு உங்களை திடீர்னு பார்க்கவே பார்க்காது, இப்ப உங்களை பாக்குற உங்களை பார்த்து திடீர்னு சிரிக்குது, நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? சரி ஓகே அடுத்த ரசம் சிரிப்பு. நல்லா இன்னும் நீங்க இன்னும் சிரிக்கவே இல்லை, இன்னும் பயங்கர சிரிப்பு, பெரிய காமெடி போயிட்டு இருக்கு. அப்படியே கோபம் சாமி முன்னாடி மட்டும்தான் சாத்தமா பேசுவேன், சக்கரை முன்னாடி இல்ல. அழுகை நீங்க உயிருக்குயே லவ் பண்ண அந்த பொண்ணு இப்ப முன்னாடி சிரிச்சீங்கல்ல நல்லா பிரைட் ஆச்சுல முகம், அந்த பொண்ணு நீ எல்லாம் ஒரு மூஞ்சியா என்னடா பண்ற லூஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி வேணாம் சொல்லிருது. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அந்த வல்லவன் படத்துல சும்பு பண்ணுவார்லமா வீரம் நானும் மதுரைக்காரன். ஏன் மதுரைக்காரன் மட்டும் அது வீரம் வந்துருது, மற்றவருக்கால வீரமாக இருக்கக்கூடாதா? கருணை அதான் வரும் சொல்லுச்சோம். அது ஏன் கருணைன்னு தொலை தடவுறீங்க? அது ஏன் அப்படி ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு பாசமா ஒரு ஒரு டாக்கே வளர்க்குறோம், அது மேல ஒரு கருணை வச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படிதான தடவை கொடுப்போம். நம்மளோட அன்ப ஹியூமன் பீயிங் மனிதர்கள் வந்து நம்மளோட அன்பை வந்து இதன் மூலியமா தான் வெளிப்படுத்தும். நீங்க எல்லா இன்டர்வியூ தொடைய தடவை வேற எங்க தடவுங்க? ஆக்சுவலா கருணைனா முதுகுல தடவாங்க, தலையில தடவை கொடுப்போம். ஓகே அருவறுப்பு நாத்துல அருவறுப்பு அருவறுப்பு எடுத்தவன
இப்ப வந்து அந்த பொண்ணு வந்து இங்கதான் அந்த பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணு நீ எல்லாம் ஒரு மூஞ்சா, உன் மூஞ்சி கணையில பாத்திருக்கியா, உன் மூஞ்சிக்கு என்ன வேணுமா அப்படின்னு மாதிரி சொல்லிடுச்சு. இப்ப நீ அதுக்கு அதே அந்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்து அறுவருப்பா ஒரு லுக் கொடுங்க. அப்ப நீ என்ன சொல்லிட்ட? இப்ப கடைசியானதா சாந்தம், சாந்தம் கண்ண மூடல, கண்ண மூடாதான் சாந்தம் இல்லமா, நம்ம அமைதியா இதெல்லாம் கரெக்டா பேசுங்க. இது ஒரு நடிகன் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியும் உங்களுக்கு நடிப்பறகு சொல்லி தர வேண்டியது இல்ல. ஓகேவா? இப்ப நீங்க வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க ஆசையா லவ் பண்ண ஒரு பொண்ணு திடீர்னு பாக்கும்போது உங்களுக்கு தெரியாமயே மேரேஜ் பண்ணிட்டாங்க. இது நீங்க அந்த கல்யாண மண்டபத்துல நீங்க ஏதோ சாப்பிட போயிருக்கீங்க, ஏதோ ஃப்ரீயா சாப்பிடலான்னு போயிருக்கீங்க, அப்போ அந்த பொண்ணை பாத்துட்டீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? கை கையிருந்த முகத்தை மறைச்சிட்டீங்கன்னு நடிக்க தெரியாது. நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களை வந்து நீங்க நடிப்பறக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களை நிறைய பேர் கமெண்ட்ல லூசு, இவன் உண்மையினே லூஸ் மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. இப்ப அதே சிச்சுவேஷன் தான், உங்களை வந்து அப்படி சொல்றாங்க. இப்ப நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணி போறீங்க? ஓகே தம்பிங்களா, நான் இன்னைக்கு நேத்து மைக்க பிடிக்கல, நடிகன் பேர் எடுக்கல, நான் புதுசா வந்து நடிக்கவும் ஆரம்பிக்கலாம். கவலைப்பட்டதும் கிடையாது. இன்னொரு விஷயமும் நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கமெண்ட் போட வர்றாங்களா, நீங்க தாண்டா அவனை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அவன் தாண்டா வளர்ந்து போய்கிட்டே இருக்கான். சில பேர் இதை பார்த்து நான் கவலைப்பட்டது இல்லம்மா, நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் வருது. அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கமெண்ட் வருதுன்னா 16,000 லைக் இருக்கு. லைக் பண்ணாங்க உள்ள வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரியுது, லைக் போறதுனாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படி இல்லமா. லைக் எல்லாரும் எல்லாருக்கும் போட மாட்டாங்க, எல்லாரும் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி இப்படின்லாம் வருவாங்க. நான் யார்கிட்ட லைக் கேட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னா எல்லாம் இயற்கையா கிடைக்கிறது. இப்ப நீங்க கேட்ட ஆனா இந்த இன்டர்வியூ மூலமா நான் உங்ககிட்ட சொல்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு உங்க லைக் பண்றது வந்து நடிக்கிறாங்க அதெல்லாம் ரெண்டாவது தாண்டி, உங்ககிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. நான் பார்த்த வரைக்குமே அந்த இன்னசென்ஸ விரும்புறாங்க மக்கள். இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்களும் அந்த உண்மையா இன்னசென்டா இருந்தனாலதான் லைக் பண்ணாங்க. நீங்க அதையும் மேட்ச் பண்ண வேணாம். நான் வந்து பெரிய பெருசா இருக்கேன் அப்படி இல்லமா, நடிப்பு மெயின், வெறும் இன்னசென்ட்டா மட்டும் மட்டுமே ஓகேமா, அது உண்மைதான். அது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இயற்கையா இருக்காரு, நேச்சரா இருக்காரு, ஒரு கல்லா கமடல்ல அப்படின்றத மக்கள் ரசிக்கிறாங்க. அதோட சேர்த்து திறமையும் இருக்கதான் அழகு. அதையோட சேர்த்து ஆக்டிங்லாம் கஷ்டமா. நேற்று ஒரு பையன் போட்டிருக்கான், தனுசனாவே வந்து திவாகரன்ற வந்து ஆக்டிங் எடுத்துட்டு போயிருக்கலாம், நிறைய காலேஜ் பண்ணுங்களேம்மா, நான் ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்றேன், வீட்டுக்கு வெளியில நடக்க வைப்பேன். இது இப்ப நீ பொண்ணு சொன்னாட்டி நான் வந்தது, ஏன் நிறைய பொண்ணுகளும் எனக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு சொல்லி அடிமையை நான் எப்பமா சொன்னேன். ஏன் அழகுல கேரளா பொண்ணுகளா இருந்தாங்க என் காலேஜ்ல, காலேஜ்ல பிடிக்கும் சொன்னேன். பொண்ணுகளாம் எனக்கு அடிமை, எனக்கு அப்படின்னு சொல்லலாமா, அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தவிர தமிழ்நாடே அடிமையா இருக்கு. அது சும்மா ஒரு பொண்ணுங்களா, கேரளா பொண்ணுங்களா எங்க காலேஜ்ல இருக்காங்க, கேரளா பொண்ணுங்களா எனக்கு அடிமை அப்படின்னு. ஆமா, அது நிறைய பேர் அடிக்ட் ஆயிருக்கேன். நிறைய பேர் எனக்கு ஓப்பனா சொல்லிருக்காங்களே, இப்பயுமே நிறைய ரொமான்டிக் சாங்ஸ் எல்லாம் பண்றோம்ல, உங்க சாங்ஸ் எல்லாம் ரொம்ப அடிக்ட் ஆயிட்டேன், பாத்து பாத்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நடிப்பு நீங்க கேட்டீங்க இல்லையா, இவரு இன்னசென்ட் ஆளாவுக்கு அப்படிதான் சொல்றாங்க. இவரு இன்னசென்டா இருக்கு, இவர் வீடியோ மோட்டிவேஷனா இருக்கு, எல்லாத்தையும் தாண்டி மோட்டிவேஷனா இருக்கா, மோட்டிவேஷனா இருக்கு. நிறைய பேருக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் உட்கார வச்சு நெகட்டிவா, ஏன்னா மீடியா வந்து ஒருத்தனை உட்கார வச்சு புகழ்படாதுமா, தனி மனிதனை உட்கார வச்சு ரொம்ப எல்லாம் புகழ்படாது. இவருக்கு உண்மையிலே இந்த ஸ்கில் இருக்கான்னு பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மீடியா ஆசைப்படும். சோ அந்த விஷப்பரிச்சையை நம்ம ஏத்துக்கிட்டு நடிச்சு காட்டணும். அப்ப அது நிறைய பேருக்கு மோட்டிவேஷன்ல தானே இருக்கும். கண்டிப்பா, ஓகேங்களா? சோ மோட்டிவேஷன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மெயினா வந்து நடிப்பு தரமாதான் நம்ம ரீச் பண்ணது. இப்ப நீங்க நடிப்பு நடிப்புன்னு சொல்றனாலயே நானும் ஆக்டிங்க்கு இந்த ஆடிஷன் எல்லாம் போகும்போது எனக்கு நிறைய டாஸ்க் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு சொன்னதை வச்சு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லி அதை நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு நான் பாக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஆடியன்ஸ் அப்படிதான் ஆசைப்படுவாங்க. இப்ப நான் ஆடிஷன் போன போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்ப நீங்க ஆடிஷனுக்கா உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் யாரு? ரொம்ப எல்லாம் டைரக்டர் பேர் தெரியாதுமா? ஓ, டைரக்டர் பேர் தெரியாம நடிப்பா? என்ன நீ படம் அடிக்கடி பாக்குறது இல்லையிலமா? அப்புறம் என்ன நீங்க அப்புறம் சினிமால என்ன நீ முக்கியமான ஒன்னு ரெண்டு டைரக்டர்ஸ் தான் தெரியுமா? அது நம்ம நடிப்பு அதான் சொல்ல வரேன். நடிப்பு தரமா இருக்குல்ல, நடிக்கணும்ன்ற தரமா இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த லெவலையும் ரீச் பண்ண, நீ கேட்ட சூப்பர் கொஸ்டின் தான். ரொம்ப நம்ம படம் பார்க்க மாட்டோம், ஓகேங்களா? முக்கியமான சீன்ஸை பார்ப்போம், அதாவது ப்ராக்டிக்ஸ் மா, நாங்களாம் டாக்டர்ஸாக இருக்கிறப்ப ரொம்ப டைம் இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ண போறீங்க, லவ் உங்களோட அழகே அந்த சிரிப்புன்னு சொன்னேன்ல, அந்த சிரிப்போட அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. எனி டைலாக் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இப்போ அந்த பொண்ணு இங்க இருக்கா, போய் ப்ரப்போஸ் பண்ணுங்க. ஓகேம்மா,
உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கடைசி முடிவு உன் கூட இருந்து வாழணும்னு நினைக்கிறேன். உன்னை நல்லா நான் பார்த்துக்கிறேன். ஐ லவ் யூப்பா. என்ன மேரேஜ் பண்ணி இப்போ உங்களை சுத்தி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. இவன் பைத்தியம்டா, பைத்தியமா நடிக்கிறான்டா, இவனுக்கு வேற வேலையே இல்லடா அப்படின்னு நிறைய இது. நீங்க படிச்சிருப்பீங்கல்ல, உங்களுக்கு தோணும்ல, அவங்களுக்கு நீங்க ஒன்னு ஆன்சர் பண்ணா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாமா தம்பிங்களா, இன்னைக்கு நேத்து நான் வந்து மைக்க பிடிக்கிறேன். கிட்டத்தட்ட 6வது படிக்கிறப்பே 99 மைக்க பிடிச்சி நடிச்சு காமிச்சு அப்போவே பல பரிசுகளை வாங்கி. ஸ்டேஜ் ஃபியர்ன்றது எனக்கு கிடையாது. பெரிய பெரிய நடிகர்களுக்கு கூட ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ஈவன் தனுஷ் அண்ணா நடிக்கிறப்ப கூட ஸ்டேஜ் ஃபியர் ஆச்சு. ஸோ ஏன் தப்பா சொல்லலாமா, நடிகருக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டியை சொல்ல வரேன். பட் அதையும் தாண்டி நானும் சொல்ல வரேன். வளர்ந்துட்டு பொட்டை போட்டு உட்காந்துருக்கோம். கல்லூரி படிக்கிற காலங்களையும் நடிச்சு காமிச்சிருக்கோம். நீ எத்தனை கேமரா, 1000 கேமரா, 2000 கேமரா வந்தாலும், எத்தனை 1000 மக்கள் முன்னாடி நடிக்க சொன்னாலும் நடிச்சு காட்டுவோம் கண்டிப்பா. அதுல வந்து பாத்தீங்கன்னா 80% வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுக்களையும் அள்ள முடியும். ஸோ நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை முன்னேற்றத்துக்கு உண்டான ஒரு வழி. இதை பார்த்து நான் கவலைப்பட போறதும் கிடையாது, இதை பத்தி நான் வருத்தப்பட போறதும் கிடையாது. ஸோ முன்னேற்ற பாதையை நினைச்சு போய்கிட்டே இருப்பேன்.